வணக்கம் சட்ட என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒருவர் தான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்ற முறையில் செய்கின்ற தொழிலுக்கு முன்பு அவர் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் என்ற பெயரில் செயல்படுகின்ற தொழில் குறித்து பின்பற்றப்பட வேண்டிய நிறுவனம் குறித்தும் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் படி மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து இன்றைய தினம் இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் பொதுவாக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தான் சம்பாதிக்கும் பணத்தில் தாங்கள் குடியிருப்பதற்கு ஒரு வீடு வேண்டும் அந்த வீடு இடம் வாங்கி கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்க வேண்டும் அதில் நாம் நிம்மதியாக வாழ்ந்து வர வேண்டும் என்று அனைவரும் நினைப்பது உண்டு அதன் அடிப்படையில் ஒரு சிலர் பல ஏக்கர்களாக விலக்கி வாங்கி அதில் வீட்டு மனைகளை அமைத்து அந்த வீட்டு மனைகளை விற்று வருகின்றனர் அதில் முன்பணத்தை பெற்றுக்கொண்டு கிரயம் செய்து தருகுவதாக கூறுவது ஒரு சிலர் மேலும் வீட்டு மனைகளை தங்களுக்கு விற்பதாக கூறி மாதம் ஒன்றுக்கு தவணைகளாக இவ்வளவு பணம் செலுத்துகின்ற போதில் மொத்தமாக இவ்வளவு தொகை செலுத்தினால் உங்களுக்கு வீட்டுமனை கிடைக்கும் முதலில் தவணைத் தொகையை செலுத்துபவர்களுக்கு ஆதாயமாக இவ்வளவு பரிசுகள் என்று கூறி வீட்டுமனைகளை விற்று வருகின்றனர் அதே சமயம் ஒரு சிலர் பல ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி அதில் அடுக்குமாடி தளங்கள் கொண்ட கட்டிடங்களை கட்டி அதில் பல வீடுகளை அமைத்து அந்த வீடுகளை விற்று வருகின்றனர் அதாவது பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் என்று கூறுவார்கள் இந்த பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அனைவரும் வீடுகளை கட்டிக்கொண்டு வருகின்ற போது அல்லது கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தாங்கள் கட்டுகின்ற கட்டுமானத்தில் பெறுகின்ற வீடுகள் குறித்து எவர் ஒருவர் விலைக்கு வாங்க வருகின்றாரோ அவரிடம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில இடங்களில் உரிய கட்டுமானம் உரிய நேரத்தில் ஒப்பந்தப்படி முடிக்கப்படாத நிலையில் அவர்களுக்கிடையே யார் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அந்த வீட்டை வாங்கினார் பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு அதே சமயம் உரிய நேரத்தில் கட்டுமானங்களை கட்ட முடியாததால் விலைவாசி உயரேற்றத்தின் காரணமாக சிமெண்ட் ஜல்லி போன்ற எல்லாம் அதிகமாக விற்பறதனால் காரணமாக அந்த என்ன ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்தோமோ அந்த தொகைக்கு கட்ட முடியவில்லை என்று கூறி அதன் மூலமாக ஒப்பந்தப்படி இல்லாமல் சில தொகைகள் ஏறிவிட்டது விலை ஏறிவிட்டது என்று கூறி தற்போது அதிகப்படுத்துவதாகவும் வீட்டு விலை அதிகப்படுத்துவதாகவும் கூறி அது மூலியமாக கொடுக்கல் வாங்கல் போன்ற வகையில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு மேலும் சிலர் மொத்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்துக்கு பர்மிஷன் வாங்காமல் கட்ட ஆரம்பித்து பின்னிட்டு பர்மிஷன் வருவதற்காக தாமதப்படுத்துறதன் காரணமாக ஒப்பந்தப்படி முடிக்கப்படாத நிலை இருக்கலாம் ஆக இது போன்ற சூழ்நிலைகள் அதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறாங்க ஒருத்தர் அவர் வந்து வீட்டு மனைகள்லாம் விற்கிறாரு வீட்டு மனை விற்கும் போது அதில் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இடையில் பிரச்சனை வருது வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டி அதில் வீடு போது அதில் புரோமோட்டர்ஸுக்கும் வீடு வாங்குகிற அலாட்டிக்கும் இடையே பிரச்சனை வருது இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மத்தியில் தீர்க்க வேண்டும் அதுக்கு ஒரு சுமூகமான நிலையான ஒரு சட்டம் இருக்க வேண்டும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இது போன்ற பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் தொழிலில் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் செய்கின்ற தொழிலில் எவ்வித சச்சரவுகளும் வரக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மத்திய அரசு ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வந்துள்ளது இந்த சட்டம் என்னவென்று சொன்னால் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த ஆக்ட் கொண்டு வந்து இந்த ஆக்ட் என்றைக்கு என்ஃபோர்ஸ் வருதோ அந்த டேட்லேருந்து இருந்து வித்தின் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே இந்திய ஒன்றியத்தில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் உடனடியாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த ஆக்ட் சம்பந்தப்பட்ட நிலை சம்பந்தப்பட்ட வகையில் ரூல்ஸ் இயற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் என்பதை தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்துள்ளது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்துள்ள இந்த ரூல்ஸ் படி மத்திய அரசு கொண்டு வந்த ஆக்ட் படி ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ரேரா என்று கூறுவார்கள் இந்த ரேரா அப்படி என்பது இந்த அமைப்பு தான் ப்ரொமோட்டர்க்கு ப்ரொமோட்டர்ஸ் பில்டிங் புக் பண்ண அலாட்டி இவர்களுக்கிடையே மத்தியில் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் இந்த ரேரா சட்டத்துக்கு முக்கிய பங்காளிகள் அதாவது இந்த சட்டத்துக்கு மெயினாக சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் யார் என்றால் இந்த மூன்று நபர்கள் எப்படி என்றால் ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு தனிநபர் ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு சொசைட்டியாக இருக்கலாம் அல்லது கம்பெனியாக இருக்கலாம் அல்லது கூட்டாண்மை நிறுவன பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம் ஆக யாராக இருந்தாலும் ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் என்ற வகையில் அவர்கள் ஒரு பில்டிங் அசோசியேட்ஸ் அல்லது பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை துவக்குவதாக இருந்தால் முதலில் இந்த ரேரா அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இடம் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்த விதிகளின்படி பின்னிட்டு எந்த ஒரு தொழிலை பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் செய்வதாக இருந்தாலும் அந்த பெயரில் ஆரம்பிக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் போன்று தான் இந்த பில்டிங் ப்ரொமோட்டர்ஸுக்கும் வீடுகள் வாங்குறவங்களுக்கும் மத்தியில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி அல்லது ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு விற்கிறவங்களும் சரி அவர் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அவர் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி கம்பெனியாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி சொசைட்டியாக இருந்தாலும் சரி அவரும் ஆர்டர் செக்ஷன் நைன் சப் கிளாஸ் டூவின் படி கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் இந்த பதிவு செய்யறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தான் மெயின் இது இந்த வழிமுறைகள்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா எவர் ஒருத்தர் ஒரு வீடை விலைக்கு வா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுற நிறுவனம் மோசடி செய்யாத நல்ல ரெப்பூட்டட் கம்பெனியான்றது பார்க்கணும் நாளைக்கு இவங்கக்கிட்ட பணத்தை கட்டிவிட்டு அக்ரிமெண்ட்டில் போட்ட டேட் பொறுக்காரம் கட்டி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏ வெயிட் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சொன்ன நேரத்தில் சொன்ன விதத்தில் கரெக்டாக சொல்லியபடி கட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி சொன்ன பணத்தை கரெக்டாக வாங்கிக்கிறாங்க அதே சமயத்தில் வீடு கட்டி கொடுத்த உடனே மூணு மாதத்தில் ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க இப்படி கரெக்டாக எல்லாமே நடக்குதான்றதை அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு சில இடத்துல வந்து நான் பணத்தை வாங்கிட்ட பிறகு நான் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கட்டவே மாட்டாங்க ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க கேட்டால் இன்றைக்கி கட்டுறோம் நாளைக்கு கட்டுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ளோரில் இடம் கிடைக்குது அந்த ஃப்ளோரில் உங்களுக்கு வீடு உண்டு இப்படி சும்மாவே இது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கட்டின பாடம் இருக்காது இவன் பணத்தை பாட்டவனுக்கு பக்கு பக்கு நான் இவ்வளோ பணம் போட்டிருக்கிறேன் இவ்வளோ கட்டியிருக்கேன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இவங்க எப்போ முடிச்சு கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்வான் நேச்சுரல் கலாமிட்டி வந்தால் என்ன பிரச்சனை அப்போ நேச்சுரல் கலாமட்டி வந்தால் அவன் பில்டிங் ப்ரொமோட்டருக்கு தான் பாதிப்பு வரும் ஏன்னா கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வீடு ஆக்குபே பண்ணாலும் பின்னாடி வந்து ஆக்குபே பண்ணி அவனுக்கு பிரச்சனை ஆனால் முன்னாடி கட்டும் போது நேச்சுரல் கலாமட்டி வந்து ஒரு புயல் வருது இல்லை சே மழை வருது இல்லை வெள்ள சேதம் ஏற்படுது அல்ல சைக்ளோன் வருது இப்படி ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி இயற்கை பேரிடர் ஏதாவது வந்து பாதிப்பேன் தான் அப்போது பில்டிங் புறமோட்டர் எப்படி இப்படிலாம் காப்பாற்றுவாங்க இப்படிலாம் இருக்கிற இன்னல்களை போக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டங்கள் வந்திருக்கிறது ஆக இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக ஒரு பிளாட் வாங்குறதாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டு விலைக்கு வாங்கிறதாலும் சரி இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய சட்டம் இந்த சட்டத்தின்படி இப்போ ஒரு பில்டிங் ப்ரோமோட்டர் அவர் வந்து பதிவு பதிவு பண்ணணும் அந்த தொழில் ஆரம்பிக்க முன்னாடி எப்படி பதிவு பண்ணணும் அவர் வந்து முதல்ல பதிவு பண்ணணுன்னா தன்னுடைய பெயர் என்ன தன்னுடைய நிறுவனத்தின் பெயர் என்ன ப்ரொப்பரேட்டர்ஷிப்பாக ஃபேம்மா கம்பெனியாக அப்படின்னு தெளிவாக குறிப்பிடணும் ரெண்டாவது இவர் பேரில் ஆரம்பித்தா இவர் தனியாக பேன் கார்டு கொடுக்கணும் கம்பெனி பேரில் வச்சா கம்பெனி பேன் கார்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர் இவருடைய கம்பெனி சம்மந்தமாக பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ண பேலன்ஸ் ஷீட்டை வந்து கண்டிப்பாக ஒப்படைக்கணும் இவர் வந்து எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு அதுக்குண்டான டைட்டில் டீடை ஒப்படைக்கணும் யாருக்கிட்டேருந்து இடம் வாங்கினாரு கிரை வாங்கி இருந்தால் பரவாயில்ல இவர் பேரில் சேல் டீட்டு இருந்தால் ஓகே சப்போஸ் அவருக்கும் இவருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு அவரும் உரிமைதாரர் இவரும் உரிமைதாரன்னா அதுக்கு உண்டான பக்காவான டாக்குமெண்ட்ஸ் இதில் இவர் வாங்கியிருக்கிற இடத்துல எதனா வில்லங்க இருக்கா வில்லங்க இருந்தால் அதுக்குடைய இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறாரா எந்த மாதிரியான லோன் போட்டிருக்கிறாரு அதனுடைய டியூ எவ்வளவு அது எத்தனை மாதத்தில் கட்டுற மாதிரி ஏற்படுப்ப எத்தனை வருஷத்தில் கட்டி முடிக்கிற மாதிரி அதனுடைய சிஸ்டம்லாம் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இவர் அந்த சொசைட்டி அது அத்தாரிட்டின்னு சொன்ன இல்லையா அந்த அத்தாரிட்டியில் ஒப்படைக்கணும் இது மட்டும் இல்லைங்க கடந்த ஐந்து வருடமாக இந்த பில்டிங் ப்ரொமோட்டர்ஸராக ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிறுவனம் நமது மாநிலத்திலும் சரி அல்லது வேறு மாநிலத்திலும் சரி நம்ம மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலேயாவது இது போன்ற கட்டிடங்கள் ஏதேனும் கட்டி அப்படி கட்டிடம் கட்டி இருந்தால் எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தார் அது யாரிடம் இருந்து எப்படி கிரையம் வாங்கினார் அந்த கிரையம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் என்ன அதற்கு உண்டான பண சோர்சஸ் என்ன அதன்படி எவ்வளோ செலவு ப்ராஜெக்ட் உண்டான கட்டணம் கட்டப்பட்டது அதில் எவ்வளோ வீடுகள் கட்டப்பட்டது எத்தனை வீடுகள் விற்கப்பட்டது எவ்வளோ வீடுகள் விற்கப்படவில்லை அதற்கு விற்கப்படாததற்கு காரணம் என்ன போன்ற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அதில் எவ்வளோ லாபம் வந்தது இது சம்மந்தமான ஐடி ரிட்டர்ன்ஸு எல்லாமே சப்மிட் பண்ணணும் ஐயா இதெல்லாம் எதுக்குங்க அவங்க சப்மிட் பண்ணுறது இதெல்லாம்ண்ணா நீங்கள் என்ட்ரி அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்கக்கூடிய யார்கிட்டருந்து ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர் வாங்குங்களோ அந்த ப்ரொமோட்டருடைய அடித்தளம் அவருடைய நேர்மை என்ன அவருடைய வசதியின் வசதி தன்மை என்ன இதெல்லாம் அறிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நாளைக்கு ஒரு வீடு வாங்குறதுனா நாளைக்கு அவர் கட்ட முடியாது போனால் கூட ஒரு காம்பன்சேஷன் ஒரு தனக்கு பணத்தை ரிட்டன் பண்ணுறதா இருந்தால் கூட உரிய காலத்தில் ரிட்டன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து யார் வச்சு பேச முடியும் உங்களுக்கு அதாவது புரோமோட்டருக்கும் அலாட்டிங் இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சாதகமாக பண்ணணும் இல்லை புரமோட்ரு தான் பிரச்சனை பண்ணிட்டார்னா அவருக்கே ஒரு தண்டனை வழங்குறதுக்கு இல்லை இருந்து ஒரு காம்பன்சேஷன் வழங்குறதுக்கு இல்லை அவருக்கு ஒரு நஷ்ட அவர் மேலே போடுற எல்லாத்துக்குமே இந்த சட்டம் இந்த சட்டம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது ஆக இந்த மாதிரி புரமோட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நேரில் இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க இவர் எந்த இடத்துல இடம் வாங்கி கட்டடம் கட்டுறாரோ அந்த கட்டடத்துக்கு உண்டான அப்ரூவல் பிளான்ஸ் அப்ரூவல் லெட்டர் அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பிளானிங் கமிஷனில் இந்த எல்லாமே வாங்கணும் அது மட்டும் இல்லை நீ கட்டப்போகிற கட்டிடம் எத்தனை தளமாக இருக்குதோ அத்தனைக்கும் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது மாதிரி வாட்ரு ப்ரூஃபோ வாட்ரு சோர்ஸஸ்லாம் எந்தெந்த விதத்தில் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி எப்படி இருக்குது கார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஜோன்ஸ் அதெல்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்குறீங்க எவ்வளோ ஸ்பேஸில் கொடுத்துருக்கீங்க இது எல்லாமே வந்து உன்னுடைய பிளானில் பக்காவாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வீடு கட்டுறீங்க இப்போ தாலுக்கா லெவலில் இருக்கிறான் ஒரு வில்லேஜில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாருன்னு வச்சிங்க அவர் வந்து அங்கே பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்கினாவே போதும் ஆனால் அதே கார்பரேஷன் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதா இருந்தாக்கா கார்ப்பரேஷனில் பர்மிஷன் ஆகணும் அதுக்கு மேற்பட்டு தளங்கள் அமைப்பதாக இருந்தால் கட்டுமானங்கள் கட்டுவதாக இருந்தால் சென்னையாக இருந்தால் சென்னையை சுற்றி உள்ள இடங்கள் எம்எம்டில வாங்கணும் அதே சமயத்தில் நம்ம மூல மற்ற மாவட்டங்களில் இருந்தாக்க டிடிசிபி அதாவது டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங் கார்பரேஷன் டி டிபிசிக்கிட்ட கிட்ட வாங்கணும் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் கார்பரேஷன் அதுக்கு மேற்பட்ட தளங்களில் வந்து டைரக்டர் டவுன் பிளானிங் கார்பரேட் கண்ட்ரி பிளானிங்கில் வந்து வாங்கணும் பர்மிஷனு இங்கெல்லாம் வாங்கி தான் அந்த அப்ரூவல் லெட்டர் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து லெட்டர் சப்மிட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ப்ரொமோட்டர்ஸுக்கு உண்டான பர்மிஷன் அவர்கள் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த அத்தாரிட்டி எந்த அத்தாரிட்டி ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டெவலப்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் நியமித்தாங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ரெ ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து அந்த அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணி வித்தின் ஏ மன்தில் அவங்க சேங்ஷன் பண்ணுவாங்க சப்போஸ் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குறாங்கன்னா அதுக்கு மாதிரி பார்சியலாக கூட பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இந்த டிஸ்பியூட்டு எல்லாமே வந்தால் எப்போ தான் எஃபெக்ட் வரும்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அதுக்கு இந்த ஆக்ட் கட்டுப்படுத்தாது அது அவங்களுக்குள்ளே பிரச்சனையை தேடிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னாடி எவர் ஒருவர் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு ஆரம்பித்தாலும் சரி ரியல் எஸ்டேட்ன்ற தொழில் ஆரம்பித்தாலும் சரி இந்த ஆக்ட் படி கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் சரி பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவர் பதிவு பண்ணுறதா இருந்தால் இப்படி இப்படிலாம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருக்கிறார் அவர் எப்படி பதிவு பண்ணணும் அவர் இதே மாதிரிதாங்க அவர் தனிப்பட்ட முறையில் செய்கிறாரா கம்பெனியாக செய்கிறாரா இல்லை சொசைட்டியாக செய்கிறாரா பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறான்னு தெரியப்படுத்தணும் பேன் கார்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஃபோட்டோகிராஃபிலாம் கொடுக்கணும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது அவர் கம்பெனி ஆரம்பித்த கம்பெனிக்கு வந்து பைலாஸு மெமராண்டம் அசோசியேஷன் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் இப்போ அதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு அதையும் வந்து அத்தாரிட்டிகிட்டே சப்மிட் பண்ணணும் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் தொழில் செய்வதற்கு உண்டான தொகையை அவர் செலுத்தி உண்டான படிவத்தை அத்தாரிட்டியிடம் தாக்கல் செய்து அவர் அனுமதி பெற்ற பின்புதான் ரியல் சார் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறோமே இவர் அடிப்படையாக மெயினாக என்ன தொழில் இவருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்தோம்னா இன் இன்பிட்வின் த்ரொமோட்டர்ஸ் அண்ட் அலாட்டி அவங்களுக்கு இடையே பில்டிங் கட்டி முடித்த பிறகு அவருக்கு பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டை அலாட் பண்ணும் போது இல்லை பிளாட்ஸை வந்து அலாட் பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது பக்கத்தில் இருந்து இவர் வந்து ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுப்பாரு அதேமாதிரி பிளாட்ஸ் வந்து விற்கும் போது வாங்கும் போதும் இவர் வந்து ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுக்கணும் இவர் தான் மெயின் எல்லாமே ஏஜென்ட் எல்லாம் செய்கிறாரு யாருக்காக செய்கிறாரு அவங்களுக்காக செய்கிறாரு இவன் ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது இல்லீகலாக செய்து வந்த தொழிலை லீகலாக செய்ய வேண்டும் எவர் ஒருவர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாலும் முறையாக பதிவு செய்து தான் அந்த வேலையை செய்யணும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் நேம் போட்டுக்கிட்டு நான் கட்டடம் கட்டுறேன் இந்த பக்கம் கட்டுறேன் அங்கே கட்டுறேன் எங்கள் வீடு கட்டுறணும் அவங்க அவங்கெல்லாம் முறையாக பதிவு பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஆக இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட்டு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அதாவது அத்தாரிட்டி ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அத்தாரிட்டிகள் இருந்தால் முறையாக தொழிலை துவங்குவதற்கு முன்பு பதிவு செய்ய வேண்டும் அதை பொறுத்து இந்த வீடியோவை நான் தற்போது வெளியிட்டுள்ளேன் இது என்னுடைய முதல் பகு ப பதிவாகும் அதாவது பார்ட் ஒன் இரண்டாவது பார்ட்டில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த அத்தாரிட்டி எப்படி செயல்படுகிறது இதன் மூலமாக ப்ரொமோட்டர்ஸுக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு யாருக்கு அலாட்டி வீடு வாங்குகிறவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது இவங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் எவரிடம் முறையிட வேண்டும் அத்தாரிட்டியிடம் எப்படி முறையிட வேண்டும் அத்தாரிட்டி அந்த முறைகேட்டை முறைகேட்டை எவ்வாறு பெறுகிறது அது எவ்வாறு டிசைட் பண்ணுகிறது அந்த அத்தாரிட்டி கீழே ஒரு அமைப்பும் அதன் மீது ஒரு அப்பலேட் ட்ரிபியூனல் என்ற ஒரு அமைப்பும் வைக்கிறது அந்த அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து ஹைகோர்ட்டில் அடுத்து அதன் மேலே அப்படி ஸோ அடுத்த நிகழ்வுகளை எல்லாம் நான் இரண்டாவது பார்ட்டில் நான் சொல்ல காத்திருக்கின்றேன் எனவே முதல் பார்ட்டை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்ட்டியும் நீங்கள் பாருங்கள் அது மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க பொதுமக்கள் பலனடைய வேண்டும் பொதுமக்கள் சட்ட அறிவை பெற வேண்டும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த தினம் இந்த பதிவை நான் தங்களுக்கு வெளியிட்டுள்ளேன் மேலும் பல செய்திகளை இரண்டாவது பதிவில் நான் வெளியிட காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்